இந்த வீடியோல நம்ம பைத்தான் பேசிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு லைனை பிரிண்ட் பண்ணணும்னு பார்க்க போறோம். டெக்ஸ்ட் பிரிண்ட் பண்ணணும்னா டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணோம்னா அந்த டெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. சப்போஸ் நம்மளுக்கு நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணணும், அதாவது இன்டிஜர்ஸ்னு சொல்லுவாங்க, நம்பர்ஸ் கோட்ஸ் கொடுக்க தேவையில்லை, டைரக்டாவே நம்பர்ஸ் மட்டும் டைப் பண்ணாலே போதும். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், ஜென்ரலா ப்ரோக்ராம்ல ஒரு வேல்யூ கொடுக்க போறோம்னா அந்த வேல்யூக்கு ஒரு நேம் அசைன் பண்ணும், அந்த நேமை தான் வேரியபிள்னு சொல்லுவாங்க. இங்க நான் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஒய் ஈக்குவல் டு 2னு அசைன் பண்றேன். அண்ட் அடுத்த லைன்ல ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன், இஃப்னு கொடுத்து ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா அது கீழே இருக்கிற கமாண்ட், அதாவது சப்போஸ் பிரிண்ட்னு இருந்தா அந்த டெக்ஸ்ட் பிரிண்ட் பண்ணும், இல்ல ஆட் பண்ண சொல்லி தான் வேல்யூ ஆட் பண்ணும். சப்போஸ் அது ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எல்ஸுக்கு நான் மூவ் ஆகும். இப் சப்போஸ் வேல்யூஸ் யூசர் கிட்ட இருந்து வாங்கணும், இந்த கேம்லலாம் நம்ம நேம் கேட்கும் பார்த்துருக்கீங்களா, யூசர் நேம்னு கொடுத்தோம் நேம் கேட்கும், அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு நேம் வாங்கணும் இல்லை ஒரு வேல்யூவை கேட்டு வாங்கணும்னா அதுக்கு இந்த கமாண்டை யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு அதுக்குள்ள இன்புட் ஃபங்க்ஷனை மென்ஷன் பண்ணணும். இந்த மாதிரி இன்புட் மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்ளை பண்ணணும். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை அப்ளை பண்ணிட்டு ரன் பண்ணோம்னா அவுட்புட்ல வேல்யூஸ் கேட்டு கம்பேர் பண்ணி ரிசல்ட் கொடுக்கும். இப்ப பார்த்த வீடியோல நடக்கிறது தான் லூப்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரே விஷயம் திரும்ப திரும்ப நடக்கிறது. ப்ரோக்ராம பொறுத்த வரைக்கும் லூப்னா ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம், அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் அந்த லூப் அதுக்குள்ள இருக்க எல்லா கமெண்ட்ஸும் திரும்ப திரும்ப ரன் பண்ணும். லூப்ல ரெண்டு டைப் இருக்கு, ஃபார் லூப் வைல் லூப். ஃபார் லூப்பை பொறுத்த வரைக்கும் லூப் எத்தனை டைம் ரன் ஆகணும்ன்றத முதலே கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் தான் அதில் நடக்கக்கூடிய எல்லா கண்டிஷன்ஸையும் கொடுப்போம். இந்த எக்ஸாம்பிள் மாதிரி ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் 3 கொடுத்துருக்கேன். ஸோ 0, 1, 2 இந்த மூணு வேல்யூ வர வரைக்கும் பிரிண்ட் பண்ணும், அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணாது. ஜென்ரலாக இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கோ ஏதாச்சும் துணி கடைக்கோ போனோம்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் மாதிரி வச்சுருப்பாங்க, இந்தந்த பொருள்லேருந்து இந்த கேட்டகரின்னு போட்டு. ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸுக்கெல்லாம் ஃபார் லூப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறோம். லிஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணணும். இங்க வந்து எஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் கொடுத்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஃபார் கண்டிஷன் கொடுத்துட்டு டோட்டல் இன் எஸ் மென்ஷன் பண்றேன். டோட்டல்ன்றது நான் கொடுக்குற நேம், நீங்க வேணும்னா அது வேற ஏதாச்சும் நேம் கூட கொடுத்துக்கலாம். அப்புறம் பிரிண்ட் எஸ் என் கொடுத்தா அந்த லிஸ்ட்ல இருக்க எல்லாமே பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரியும் ஃபார் லூப்பை யூஸ் பண்ணலாம். ஃபார் லூப்ல பண்ணதை அப்படியே ஆப்போசிட்ல பண்ணோம்னா அது வைல் லூப், அதாவது கண்டிஷனை முதல்ல கொடுத்துட்டு லூப் எத்தனை டைம் ரன் ஆகணும்ன்றத லாஸ்ட்ல கொடுத்தோம்னா, அதாவது ப்ரோக்ராம்குள்ள கொடுத்தோன்னா அது வைல் லூப். எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிட்ட ஒரு மோட்டர் இருக்குன்னு அசியூம் பண்ணிப்போம். இந்த மோட்டர் வந்து ஒரு பர்டிகுலர் கவுண்ட் முடிகிற வரைக்கும் ரன் ஆகணும்னா இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லைன்ல யூசர் கிட்ட இருந்து இன்புட் கேட்குறோம், இன்புட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு வைல் லூப் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள வேல்யூ வந்து 100 விட லெஸ்ஸரா இருந்துச்சுன்னா ரன்னிங் டியூரேஷன் ஒரு லைன் பிரிண்ட் பண்ண சொல்றோம். ஸோ 100 கவுண்ட் முடிகிற வரைக்கும் லூப் ரன் ஆகும், அதாவது மோட்டர் ஆன்ல இருக்கும். சரி, சப்போஸ் டைம் டிலே கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பைத்தான்ல இன்பில்டாவே டைம் லைப்ரரின்னு ஒன்று இருக்கு, அந்த டைம் லைப்ரரிய இம்போர்ட் பண்ணணும். டைம் டாட் ஸ்லீப் இந்த கமாண்ட் வந்து எவ்வளோ செகண்ட்ஸ் டிலே கொடுக்கணுன்றத மென்ஷன் பண்ணணும். இந்த வீடியோடைய கடைசி டாப்பிக்கா எப்படி ஒரு லைப்ரரி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்கலாம். கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணிக்கோங்க, கூடவே பைத்தான் ஐடியல் இருக்கு பாத்தீங்களா, அதோடைய லொகேஷனையும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ண அந்த லொகேஷனை கமாண்ட் ப்ராம்ப்ட்ல சிடின்னு கொடுத்து பேஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பிப் டாட் இன்ஸ்டால் லைப்ரரி நேம், இங்க நான் வந்து நம்பைன்னு கொடுக்குறேன், எந்த லைப்ரரி வேணுமோ அந்த லைப்ரரியுடைய நேம் கொடுக்கணும். இந்த வீடியோடைய செகண்ட் பார்ட்ல
ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பிரீஃபா பார்க்கலாம்.